Hi all, இன்னைக்கு நான் சன்னா பொட்டேட்டோ பிரியாணி ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். நல்ல டேஸ்டியான ரைஸ் ரெசிபி, ஸ்கூல் காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு நல்ல லஞ்ச் பாக்ஸ் மெனுங்க. ஸோ ப்ரீவியஸ் டேவே நான் ஒரு பொடி அளவுக்கு சன்னா ஊற வச்சுட்டேன். நான் முக்காழாக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு தேவையான சன்னா, அதனால் ஒரு பொடி சன்னா, ஒரு பிக் சைஸ் பொட்டேட்டோ, ரெண்டு ஆனியன், ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய், வெங்காயம் நீள வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பேனில் ரெண்டு கரண்டி எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் பட்டை இலை இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயமும் சேர்த்து நல்லா ட்ரான்ஸ்பெரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த ரைஸ்க்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுவும் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சால்ட்டும் சேர்த்துட்டேன், முக்கால் ஸ்பூன் சால்ட் சேர்த்து சொட்டை பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு பச்சை மிளகாவையும் கீறி விட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா சொட்டை பண்ணிவிட்டு வெறும் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் பாகம் பாஸ்மதி ரைஸ்னால ஒரு முக்கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா ஒரு அரை டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து விட்டுட்டு ஊற வச்சுருக்க சன்னா அதையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவையும் சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் புதினா இலை, சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கர்டும் சேர்க்கலாம். டூ ஸ்பூன்ஸ் கர்ட் சேர்த்து தண்ணி 1:1.5 ரேஷியோ தண்ணி, ஒரு கால் டீஸ்பூன் கால் கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சன்னாக்காக சேர்க்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ரெண்டு மூணு விசில் ரெண்டு விசில் எடுத்துட்டால் நல்ல டேஸ்டியான சன்னா பொட்டேட்டோ பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.